நீ தானே குட்டி நல்லா இருக்கடா போட்டுக்கடா அப்படின்னு வெளியில அப்படித்தான்டா சொல்லுவோம். ஆனா அது போட்டது புறதான்டா ஏதாவது சொல்லணும். கோமாளி மாதிரி இருக்கு. இல்ல இல்ல நல்லா இருக்கு. நல்லா இதுதான் இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நாம செய்யும். டெஃபினெட்லி டெஃபினெட்லி இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக இன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிட போறோம். சொல்லுங்க காட்டுஎரும்புகள் பாம்புகள் இப்படி எல்லாமே ஊர்ந்துகிட்டு இருக்கோம். உட்காந்து வேலை வாங்குறவனுக்கும் தன் உயிரை பணைய வச்சு வேலை செய்யறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வெட்டினதுக்கு அப்புறம் அது வாழ மரம் இல்ல வாழாத மரம். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? ஓகே புடி 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 அதுக்கு மேல இருக்குறது இது 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 டேடா வெட்டி ஐ புடுடா 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 எல்லைய புடிச்சி காலில்ல இம்போட்டு போற கூலா இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு இதான் வானத்தை போல விஜயகாந்தமா இப்படி புடிச்சுக்க வேண்டியதான். எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போக நீ எங்கள் வீட்டில் பூத்தாலே. இப்போ பார்த்தீங்கன்னா வாழை இலையை நாங்கள் நல்லா கழுவ போகிறோம். ஏன்னா வீடியோ பார்த்து அவங்க கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம கழுவிடுவோம். இல்லை வாழை இலையை சாப்பிட்டானா பார்த்து அப்படியே வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் வாழலாம். என்னடி இது? இப்போ இந்த இடத்துல தான் சாப்பிட போகிறோம். வாழை வைக்கவா? யசோ வாழையிலேயே சும்மா வைக்கல, அது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கண்டு இருக்கு. எந்த பக்கம் கிழக்கு சொல்லுங்க? தெரியல. சோத்துக்கு அதெல்லாம் பார்க்கறது இல்லை, படையலுக்கு தான் பார்க்கறது. பூரா பூரா பூரானா? ஏ கொல்லா கொல்லா எடுத்து போயிட்டு சாப்பிட வந்துருக்கு போல. அந்த பாருக்கு பின்னாடி போயிடுச்சு பாருங்க, நேரம் அந்த புல்லுங்களுக்கு பின்னாடி பாருங்க. இப்போ எதுக்காக இந்த வாழலை வெட்டி ஒரு நீல கலர் ஷீட் சூட்டு வேற போட்டு போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா இன்றைய தினம் மகளிர் தினம். அதனால என்ன செய்யறது, மகளிர் தினம் அப்படின்றதால வெள்ளிக்கிழமை வந்துட்டு எங்களுக்கு சரியாக கவலை. ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றதால ஃபுல்லாக வெஜ்ஜாகவே இருக்கும். அது வர இன்றைக்கு சிவராத்திரி வர. அப்போ வெள்ளிக்கிழமை நாளில் வந்து அவங்களுக்கு ஏதாவது சமைச்சு நல்ல கிட்ட காலையில் விடிய 5 மணிக்கு எல்லாம் சமைச்சேன். நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லார் வாயிலும் எச்சு தான் ஊறும். எதுக்கு இவ்வளோ காரி துப்புறதுக்கா? எது சமையல் சாப்பாடு அந்த சோறு இந்த ஒன்று கறிக்கா? அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன், சொல்லித்தான் ஆகணும். ஓ செய்வோம் சரி. நமக்காக எப்பயும் சமைக்கிறவங்களுக்காக நாங்கள் சமைச்சிருக்கோம். அதாவது இப்போ அவங்களுக்கு நாங்கள் நல்ல இறைச்சி கறியெல்லாம் செய்து விதவிதமான 6 வகையா 8 வகையா ஏதோ தெரியாது எத்தனையோ வகையான பொரியல் சுவைகளை வைக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். என்ன செய்யறது, போலோன் வெனிஸ் ஃப்ரைடே ஃப்ரைடேன்றதால என்ன கருமையா? இது கர்மம் இல்லைங்க, குருமா. அப்படித்தான் நம்மளுக்கு பல பக்கத்தால் தாக்குதல்கள் வரும், அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. கனானா எடுத்துருக்கோம். அத நாங்க பெண்களுக்கு பரிமாற போறோம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு ஒரு குஞ்சு எல்லாரும் வாங்க. வழக்கமா சாப்பாடா நம்ம புடிக்கி சாப்பிட்டுருவோம். ஐயோ பயிலா, என்னடா இது, திருமணக்குள்ள டிப்பட போற திருடி திங்கிறீங்க. நாம இல்ல நீ சரி சரி வாழ்க்கை அப்படித்தான். வழக்கமா நம்ம கேர்ள்ஸ் தானே சரி சரி காலையில எழுப்பி கேர்ள்ஸ் தானே சமைச்சு கொண்டு வராங்க, அக்க சமைக்கிறாங்க, நம்ம சாப்பிடுறோம். ஓகேயா? தெளிவா தான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசத்துக்கு நம்ம மெனக்கெட்ட காலையில எழும்பி நான் இல்ல நீங்க எல்லாம் எழும்பி சமைச்சு கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம இன்னைக்கு கேர்ள்ஸ்க்கு பரிமாற போறோம். அப்ப இன்னைக்கு நீ சோறு கொண்டு அசைவம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால சாப்பாடு இறங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வெள்ளிக்கிழமை
அது நமக்கெல்லாம் அப்படி இல்ல. சிவராத்திரினா ஓகே, நான் கண்டிப்பா செய்வோம் தான், கலக்கறோம் ஜெயிக்கிறோம். பயந்துட்டு தானே கீழே வர கமெண்ட்ஸ். செத்த பேல நீ நீ நலமா இருந்தானா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ நீ சாவம்ல செத்த பேல. என் சாப்பாடு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதுல ஒண்ணு ஆகாது, தூக்கி பாருங்களேன் செம்மையா இருக்கும். என்ன கணம் என்ன கணம் என்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாது. முன்னூறு பருத்தி வீரிகளும் மொத்தமா வராளுங்களே. Welcome to Great Krikalan Magic Show. மகளிர் தினத்துக்காக நாங்கள் இப்போ உங்களுடைய சக்தி எஃப்எம் மகளிரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு பரிமாறியிருக்கோம். அப்படிதாங்கம்மா? ஆமாம், அதுவும் பாருங்கள் கலருக்கு அரிசிக்கா முன்னாடியில் கலர் கலரில் ஃப்ரைட் ரைஸ் மாதிரிலாம் பண்ணி கொண்டாந்துருக்கோம். அங்கே ரைத்தா ரைத்தானா என்ன அது? இந்த ரைத்தானா தெரியாது, சரியா சாப்பிட்டதில்லை எனக்கு தெரிஞ்சு. பச்சடின்னு சொல்லுவோம், பச்சடி பச்சடி ஓகே. அங்கே நிசாந்த் ஜுவாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலர் பப்படம்லாம் இருக்குது. அதை பாருங்கள், சோறு சாப்பிடும் போதே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. வந்து ஒரு கலை. இப்போ பிரணீதாக்கா வந்து இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரணீதாட்ட ஒரு விஷயம் இருக்கு, நம்ம இங்கே திரும்பி அங்கே திரும்பினா அங்கே அரவா எங்கே காணும் அப்படிங்கிற லெவலில் டக்கு டக்குன்னு வாய்க்குள்ள போயிருச்சு. சரியான பசி இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க முருங்கக்காய். ஓஹோ, முருங்கக்காயில இத்தனை வகவாரம் இருக்கோ? சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. பக்கோபாவா நல்லா இருக்கும், பப்பு பூவா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து கொண்டாந்தது நம்ம பிரேம் கொண்டு வந்தாரு உங்களுக்காக. ஆமா, அரிசிக்காக்கு வந்து யசோ கொண்டு வந்திருந்தாரு. செஞ்சு வச்சிருந்தத சூடு காட்டி கொண்டு வரதுக்கு எனக்கு ஹாஃப் அன் அவர் மட்டும் போதுமா இருந்துச்சு. ஏய், இது சாப்பிடு, ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடு. நான் வேணா பிணைஞ்சு ஊட்டி விட்டா என்னது இது? அடுத்த மாசம் உனக்கு கல்யாணம் இல்ல? நான் கேட்டேனா? அதுவா? ஐயோ, வச்சதெல்லாம் அங்க போகுது. அது உனக்கு இரு இரு, பக்கியில ஒரு மார்க்கர் பண்ணி வச்சிருக்கேன், நாலு இருக்கு, சாப்பிடு சாப்பிடு, நல்லா இருக்கும். இந்த மாதிரி ருசியா சமைச்சு கொடுத்த எங்களோட ஆர்ஜி ஆண்களுக்கு நன்றிகள், ரொம்ப நன்றி. இந்த மஞ்சசோறு நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு மாசம் சமைக்கலாம்னு வச்சிருந்தத ஒரே நாள்ல முடிச்சிட்டாங்களோ தெரியல. இருந்தாலும் எங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி, வயிறு சந்தோஷமாற மாதிரி சாப்பாடு கொடுத்த அத்தனை பேருக்குமே கோடான கோடி நன்றிகள். சோறு முக்கியம், அதுவும் போட்டு இந்த பிளேஸ்ல சாப்பிட வச்சது செம்மையா இருக்கு. இது வீடு இல்ல, விக்ரமன் சார் படம். உங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை.
நிலவில் என்றும் விடிய 5 மணிக்கு எந்திரிச்சு 7 மணியா கஷ்டப்பட்டு சமைச்சு நம்ம பெண்கள்லாம் கௌரவிச்சிருக்கோம் நினைக்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது உங்க பக்கத்துல இருந்து சாப்பாடுறது சாப்பிடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா, அதுதான் நீங்க ரெண்டு பெண்களுக்கு மத்தியில நடுவுல இருந்து சாப்பிடுறப்ப வேற லெவல் சந்தோஷம். சாப்பாட சாப்பிட்டு இவ்வளவு நேரம் அவங்க வாழ்றாங்கன்றது பெரிய வரம். அதாவது நாட்டாம படத்துல மிக்சர் சாப்பிட்டு இருப்பா அவரு, அந்த கரெக்டர் மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனை போகுது. முதல் ஷாட்ல ஜமேந்திரன் அங்க உட்காந்து சாப்பிட்டு இருந்தான், அடுத்து இங்கே உட்காந்து சாப்பிட்டான், இப்ப பாரு இங்க போயிட்டான். ஆனா அதே லஞ்சிட்டே சுட்டி சுட்டி கொண்டு போய் சாப்பிட்டு லொகேஷன் மட்டும்தான் இருக்கு. தந்தையாக இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் அதனால எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிந்து கொள்றோம். சக்தி எஃப்எம் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். முக்கியமான ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கேன், எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லி நன்றி சொல்லி எல்லாரும் வாழ்த்து. அப்படித்தான் சோத்த கண்டா எல்லாரையும் மறந்துடுவாங்க.